அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய விழா புனித மத்தேயு விழா. மத்தேயு நற்செய்தி நூல்புரி 9, இறை சொற்றொடர்கள் 9-13 முடிய. மத்தேயு என்பவர் கஃபர்நாகூமில் இயேசு பிறந்த சில ஆண்டுகளுக்கு பின் பிறந்தவர். 12 திருத்துதர்கள் இவரும் ஒருவர். இவருடைய பணி வரி வசூல் செய்வது. மற்ற நற்செய்தி நூல்களில் லேவி என அழைக்கப்பட்டவர். மத்தேயு என்றால் யாவியின் கொடை என பொருள். மத்தேயு நற்செய்தி வழங்கியதால் நற்செய்தியாளனும், திருத்தூதராக பணியாற்றியதால் திருத்தூத எனவும் அழைக்கப்படுகிறார். இவர் தன் திருத்தூதரைக்கும் பணியை யூதியாவில் பெர்சியா, பார்சியா மற்றும் எத்தியோப்பியாவிலும் செய்ததாக பாரம்பரிய கருத்துகள் முன்மொழிகின்றன. பாலஸ்தீன மக்கள் வரி வசூலிப்பவர்களை மிக வெறுத்தனர். அதற்கு காரணம், மக்கள் வரி வசூல் பணி செய்ய அமர்த்தப்பட்ட பணியால் மக்களால் பாவி என கருதப்பட்டு ஒதுக்கப்பட்டவர். ஆனால் இயேசுவால் அழைக்கப்பட்டவர், மனமாறியவர், நற்செய்தி தந்தவர். மத்தேயு என்பவர் திருத்தூதராகவும் நற்செய்தியாளராகவும் திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்டவர். இயேசுவின் அழைப்பை பெற்றவுடனே மத்தேயு தன் வாழ்வின் பாதையை மாற்றிக்கொண்டார். தனக்கென பொருள் செல்வம் சேர்த்து கொண்டிருந்த மத்தேயு கடவுளின் அருள் செல்வத்தை எல்லாருக்கும் தர பல பயணங்கள் மேற்கொண்டார். இயேசுவின் அன்பை தனக்குள் உணர்ந்து அதை பிறரும் பெற்றுக்கொள்ளும் வகையில் செயல்படுவதற்காகவே இவர் பல திருத்தூதரை பயணங்கள் மேற்கொண்டார். தம் சிலுவை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்ற இயேசுவின் வார்த்தைகள் இவருடைய காதுகளில் அன்று இதயத்தில் விழுந்திருக்க வேண்டும், தியானிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்புனித விட்டு சென்ற நற்செய்தி பணி நாம் தொடர்ந்து செய்ய நமக்கு கடமை உண்டு என்பதை திரு அவை நமக்கு இன்று காலத்தின் கட்டாயமாக முழங்குகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு மத்தேயுடம் என்னை பின்பற்று என்கிறார். உடனே மத்தேயு தன் அலுவலகத்தை விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் சென்றதாக வாசிக்கிறோம். மத்தேயு ஒரு பணியாளர் என்பதை கொண்டே அவருக்கு சுதந்திரமில்லை. மேலதிகாரிகளின் கட்டுப்பாடுகள் அவர் பணியின் பொருட்டு அவர் மேல் உண்டு என்பது தெளிவாகிறது. இந்நிலையில் இயேசின் பின்பற்று எனும் அழைப்பை கேட்டதும் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு சென்றார் என்பது உண்மையிலேயே மிகவும் சவாலான செயல். இவர் இயேசின் வார்த்தைகளை என்றுமே வாழக்கூடிய, வாழ வைக்கக்கூடிய வார்த்தைகளை நற்செய்தியாக தரலானார். தான் பெற்ற இயேசுவை எல்லாரும் பெற்றுக்கொள்ள இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். இதனால் புனித மத்தேயு நற்செய்தியாளர் ஆனார். இவருடைய நற்செய்தி புதிய ஏற்பாட்டில் முதல் வரிசையில் உள்ளது. இயேசுவின் மலைப்பொழிவு இவருடைய நற்செய்தியின் சிறப்பு ஆகும். மேலும் இவருடைய நற்செய்தியில் விண்ணரசிற்கு அதிகமாக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது கண்கோடு. இவரின் நற்செய்தி, அதாவது இவர் எழுதிய நற்செய்தியில் இறையரசு என்ற வார்த்தை 51 முறை இடம்பெற்றிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சாதாரண மனிதரின் சிந்தனையிலிருந்து மாறுபட்டது இறைவன் சிந்தனை. மனிதரின் பார்வை சாதாரணமாக வெளி தோற்றத்தை பார்ப்பதோடு முடங்கிவிடுகிறது. ஆனால் இறைவனின் பார்வை அகத்தை ஊடுருவி செல்கிறது. இயேசுவின் பார்வையும் புரிதலும் ஆழமானது. சாதாரண பார்வையில் மத்தேயு ஒரு வரி பிரிப்பவர், யூதரால் பாவி என வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்,
அந்த மத்தேயுடைய சீடத்துவத்தின் ஆற்றலை பார்த்த இயேசு அவரை அழைக்கின்றார். யூத சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட இயேசுவின் குழுமத்தின் உறுப்பினராக மாறுகிறார். இயேசுவின் அழைப்புக்கு மத்தேயு தயக்கமின்றி பதில் கொடுப்பதில் வெளிப்படுத்திய தாராளம், தன் உடைமைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்வதில் அவர் காட்டிய தாராளம், மகிழ்வின் விருந்து அமைத்து கொண்டாடியதில் வெளிப்பட்ட அவரின் தாராளம் நமக்கு வியப்பை தருகிறது. இயேசுவின் பணி இலக்கு மத்தேயுவின் அழைப்பில் வலுப்பட்டிருப்பதை நமது வாழ்விலும் வெளிப்படுத்துவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். புனித மத்தேயு இயேசுவை நம்பினார், பின்பற்றினார். உலகிற்கு அறிவிக்க மத்தேயு நற்செய்தி தன் பங்காக தந்து சென்றுள்ளார். நாம் இயேசுக்காக என்ன செய்கின்றோம்? தினமும் நற்செய்தி வாசிக்கிறோம், கேட்கிறோம், நம்புகிறோமா? அதன்படி வாழ்கிறோமா? நம் வாழ்வின் மூலம் கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் அறிவித்துக் கொண்டிருக்கிறோமா? மன்றாடுவோம். வல்லமைமிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் புனித மத்தேயு போன்று உமது அழைப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இயேசு அனுபவத்தால் நற்செய்தி பணி எங்களுடைய வார்த்தையினால் மட்டுமல்ல வாழ்வால் சான்று பகர வரம் தாரும். ஆமீன்.